Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, நம்ம பிள்ளைகளுடைய உரையாடல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கு வந்து இந்த உரையாடல் அப்படிங்கிறது வந்து இனிமையாக எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது கூட வந்து பல பேர் செய்யவே முடியறதில்லை. ஆக்சுவலாக என்னென்னவோ பேசுவாங்க, பட் வந்து இந்த அப்படியே அவங்க பேசினாலும் பிள்ளைகளோட என்ன இருக்கும்னா, இன்றைக்கி என்ன படித்த, நீ என்ன ஆக போகிற, நீ ஏன் மார்க்கு கம்மி, ஏன் அவன் அப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்க, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் தான் வந்துடும் கடைசியில். பார்த்தீங்கன்னா கடைசியில் அது சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு இயல்பாக ஒரு ஜாலியாக பேசுறது, பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு தெரியல, அதை எப்படி பண்ணணுங்கிறது கூட தெரியல. இன்றைக்கி வந்து ஒன்று நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்போம். அதை வந்து பல தாய்மார்கள், நாங்கள் திருப்பி திருப்பி உளவியல் ஆலோசகர் எல்லாரும் திருப்பி திருப்பி பெற்றோர்கள்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருக்கோம், ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தான் தெரியல. பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது என்னென்னா, எங்கள் அக்கா பையன் இப்படி படிக்கிறான், எங்கள் மூத்தார் பையன் இப்படி படிக்கிறான், பக்கத்து வீட்டு பையன் இப்படி படிக்கிறான், என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், இவன் படிக்கும்போது என் பிள்ளை ஏன் படிக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க பிரச்சனையை கொண்டு வராங்க. ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா முக்கவாசி நேரம் வந்து நம்மளை யோசிக்க வைப்பதே வந்து பல கதைகள், பல தத்துவங்கள், பல பழமொழிகள் இதெல்லாம் தான். இப்போது கல் வந்து பாருங்கள், பல வகையான கற்கள் இருக்குது. கற்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து கிடச்சா கூட ஒரு ஸ்கல்ச்சர் கிட்ட, ஒரு சிற்பி கிட்ட கிடைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா கல்லையும் ஒரே மாதிரி உபயோகப்படுத்த மாட்டாங்க. சில கல் வந்து ஃபவுண்டேஷனுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அப்போ அந்த ஃபவுண்டேஷனுக்கு இருக்கிற கல் வந்து வெளியிலதே தெரியாது, அது இருக்கிறதே தெரியாது. அப்புறம் சில கற்கள் என்ன ஆகும், சவருக்கு யூஸ் பண்ணுவாங்க, பில்லருக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிலது கூரைக்கு போகும், சிலது படிக்கட்டுகளுக்கு வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ உளி அடித்தாலும் தாங்கக்கூடிய கற்கள் மட்டுமே வந்து சிலையாக மாறும். ஆனால் இப்போ அங்கே ஒரு கற்கள், எல்லா வகையான கற்களுமே வந்து உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போ இதில் எது வசதி எது கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பார்வைக்கு அந்த சிலையாக நிற்கக்கூடிய அந்த கல் வந்து கடவுள்னு நம்ம வந்து உருவகப்படுத்தி நம்ம கும்பிடுறதுனால நம்ம அந்த விக்கிரகத்துக்கு நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். ஆனாலும் அந்த படிக்கட்டு இல்லைன்னாக்கா அந்த கடவுளோட சன்னதிக்கு நம்ம போக முடியுமா சொல்லுங்க. அப்போ அந்த படிக்கட்டுக்கு உதவின கற்களும் முக்கியமான கற்கள் தான். அதே மாதிரி ஒரு சுவர் இல்லைன்னாக்கா அந்த கோவில் எப்படி இருக்கும், ஒரு பில்லர் இல்லைன்னா எப்படி இருக்க முடியும், ரூஃப் இல்லைன்னா எப்படி நம்ம அங்கே கோவிலாக இருக்க முடியும். அதனால ஒவ்வொரு கற்களுமே, ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண கற்களும் ரொம்ப முக்கியம். அது வெளியில தெரியலனாலும் அதனால தான் அந்த பில்டிங்கே நிற்குது. அது மாதிரி தான் இந்த சமூகத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வடிவத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதத்தில் நம்ம உபயோகமாக தான் இருக்கோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த கோவில். அது மாதிரி தான் நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். இதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நமக்கு புரியுதோ புரியலையோ, நம்ம வந்து விரும்புகிறோமோ இல்லையோ, பல நேரங்களில் வந்து உண்மை வந்து கசக்குங்க. எனக்கு தெரிந்து நான் வந்து எப்போவுமே 100 வாங்கணும், 90 மேலே வாங்கணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நான் ரொம்ப என்னை ரொம்ப அதிபுத்திசாலியாக நினச்சிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து புரிஞ்சுது, என்னால் வந்து ஒரு 90% தான் வாங்க முடியும், அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க முடியும், இதுதான் என்னோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து நான் உணர்ந்தது ரொம்ப லேட்டாக உணர்ந்தேன். நான் சைக்காலஜி படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நிறைய அதை பற்றி சிந்திக்கும் பொழுது தான், என்னை பற்றியே நான் வந்து அனலைஸ் பண்ணி உணரும் பொழுது தான் அதை வந்து எனக்கு புரிந்தது. அப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா அது, நம்ம ரொம்ப அதிபுத்திசாலி இல்லை போல இருக்கு, நம்ம அப்படி தானே கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் இத்தனை நாள் அப்படின்னு. ஆனால் மார்க் வாங்குறத வச்சுக்கிட்டு நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது வேற மாதிரி ரிசல்ட் வரும். ஆனால் மார்க் எடுப்பது அப்படிங்கிறது பல விதமான திறமைகளையும் உள்வாங்கினது தான். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இதை வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டே ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி புரியலைன்னா கூட, அப்படி ஏற்றுக்கலன்ற போது என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து தேவையில்லாமல் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி தான் தாய்மார்கள் இப்போ வந்து நிறைய இடத்துல பிரச்சனையாகிறதுக்கு காரணமே இந்த மார்க்கு தான். இதனால தான் வந்து முதலுக்கு முற்றிலுமே மோசமாகற மாதிரி அந்த பிள்ளைகளோட வளர்ப்பே வந்து கஷ்டமாக போகிறதோடு இல்லாமல் அவங்க திசை திருப்பி இதை ஒரு ஃபெடப் ஆகி போய்
சார், நம்ம என்ன பண்ணாலும் எப்படி நம்மளுக்கு நல்ல பேர் வரப்போறது இல்லை, நம்ம அம்மா அப்பாவை நம்ம சந்தோஷமா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து அவங்களே நான் இனிமேல் இந்த ஒர்த்தே இல்லை போல இருக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் கிரேசினஸ் வந்து அவங்கள தள்ளுது. ஸோ தயவு செய்து இந்த வெக்கேஷன்லையாவது, இந்த 2 மாதத்துக்காவது இந்த படிப்பை பற்றி, இந்த மார்க்கை பற்றி, இந்த கம்பேரிசனை பற்றி எல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் ஒதுக்கி வச்சுட்டு, மற்ற இதை தாண்டி உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. இந்த படிப்பை முடித்து விட்டு 20 வயசு கழித்து இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவங்க தன்னிச்சையாக நிற்கணும், தன்னுடைய திறமையை வைத்து பணம் சம்பாதிக்கணும், அடுத்தது அந்த சம்பாதித்த பணத்தை வைத்து கொண்டு மக்களோட பழகி, பல உறவுகளோட பழகி, அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க ஒவ்வொரு அனுபவமாக பெற வேண்டும். இதெல்லாம் தான் வாழ்க்கை. அதனால் இதில் வந்து எவ்வளவோ விஷயம் இருக்குது. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்பிஏ எம்பிஏன்னு படிக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, படிக்கும்பொழுதே எம்பிஏ படிக்கும்பொழுதே எவ்வளோ ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கும், இந்த காலேஜில் படித்தோம்னா பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே படிக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பல பேர் வந்து இந்த எம்பிஏவை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எம்பிஏ படித்த பல பேரை வச்சு அங்கே வேலை வாங்குவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து, நான் படிக்கிற காலத்துலேயும் எனக்கு இது மேலே ஒரு கிரேசினஸ் இருந்து, நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பர்சனல் மேனேஜ்மெண்ட் தான், அதுக்கப்புறம் குளோபலைசேஷன்லாம் ஆகும் பொழுது தான் 90களில் தான் வந்து இந்த எம்பிஏன்றது இந்தியாவுக்குள்ளே பெருதளவில் புகுத்தப்பட்டது. ஸோ அப்போ நானும் படித்தேன், படித்து இது வந்து எனக்கு வந்து இந்த 2 சப்ஜெக்டும் நான் படிக்கணும் எனக்கு ஆசைப்பட்டதுனால நான் படித்தேன். எம்பிஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சைக்காலஜினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனால் இது ரெண்டுத்தையுமே நான் இன்றைக்கி இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்பிஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஈஸியாக ஒரு 2 சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மேனேஜ் பண்ணிக்கிறது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம பழகக்கூடிய மக்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஒரு சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில், ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு வீட்லேயோ எந்த ஒரு சூழ்நிலையிலையோ, அந்த சூழ்நிலையோட ஆற்றல் என்ன, அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற அந்த ஆற்றல், அந்த பாசிட்டிவில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லாக நாமளும் ஆதாயம் பெற முடியும், மற்றவங்களுக்கும் ஆதாயம் பெற்றுத்தர முடியும். இதுதான் சாராம்சம், இதுதான் வந்து வாழ்க்கையும் இதுதான். இப்போ இதை மட்டும் நம்ம எளிதாக நம்மளுடைய சுபாவத்தில் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம எந்த ரோலில் இருந்தோம்னாலும் சரி, ஒரு தனி மனுஷியாகவோ இல்லை வேறு ஒரு உறவுகள்லையோ எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். இன்றைக்கி இந்த எம்பிஏ படித்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா ஒரு தனி மனுஷியாக, ஒரு ராஜராஜேஸ்வரியாக, ஒரு தங்கையாக, ஒரு அக்காவாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, பல உறவுகளில் வந்து என்னை வச்சு நான் பார்க்கும்பொழுது திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த திருப்தி தான் வந்து நம்மளுக்கு வேணுமே தவிர, இதுக்காக வந்து பல பேர் நினச்சிக்குவாங்க நம்ம எம்பிஏ படிச்சுட்டு பல கோடி சம்பாதிக்கலையேன்னு, அது கிடையாதுங்க. நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக்கிறோம் நம்மளுடைய படிப்பை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். பல பேர் வந்து பல கோடி சம்பாதிச்சுட்டு ஆனால் வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. நேயர்களே, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நாளை மீண்டும் சந்திப்போம்.